வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ். அசார் டார்ன் இட், அசார் எதுக்கு இப்ப இந்த பேப்பர் கட்டு? பேப்பர் கட்டுகள் அடையுது. இது 2017 நான் பேச ஸ்கிரிப்டோட கட்டு. இது நான் பஞ்சு பேசுவேன், பஞ்சசார் சொன்னாங்களே அந்த பஞ்சோட ஸ்கிரிப்ட். இது 2019 நான் மூச்சையோட பேசினேன் அதோட ஸ்கிரிப்ட். இதெல்லாம் பேப்பர் கட்டுகள் அடி, என் வாழ்க்கை விட்டோட படிக்கட்டுகள் படிக்கட்டுகள். எதுக்கு இப்ப இதெல்லாம் சம்பந்தம் இல்லாம? இது அவரை பத்தி நான் நினைச்சனா, அந்த ரிசர்ச்ல நான் அப்படியே அவரை மாதிரியே மாறிட்டமா. டேமிட், பாத்தியா உனக்கே அந்த டச் வந்துருச்சு. அதாவது இவரை பத்தி சொல்லணும்னா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். தெரி படத்துல இவரோட நடிப்பு ரொம்ப வெறித்தனமா இருக்கும். இஸ்கு இஸ்குன்ட்டு இவர் நடிப்புல 66 நடிக்கிறவர். முரளி சார் படத்துல இருந்து ஆர்யா சார் படம் வரைக்கும் என்னைக்குமே இவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆக மொத்தம் நடிகர் திலகத்தோட கௌரவத்தை நம்ம வெள்ளித்திரையில பார்த்தோம், இவரோட கௌரவத்தை சின்ன திரையில பாக்குறோம், பார்த்துட்டே இருக்கிறோம். லெட்ஸ் வெல்கம் சுவாமிநாதன் சார். வணக்கங்க, எல்லாருக்கும் வணக்கம். சார், அந்த டேமிட் அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் இவ்வளோ பேசிட்டு இருந்தோம், உங்கள் வாயால் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ ப்ளீஸ் டேமிட். ஆக்சுவலாக இதுக்கான ஃபேன் உலகம் முழுக்கலே இருக்காங்க. இது எப்படின்னு கேட்டாக்க, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த முகக்கவசம் போட்டு என் பையனுக்கு ஒரு புக் வாங்கிறதா கடைக்கு போனேன். எல்லாரும் வணக்கம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்பா, அவன் மூஞ்சியே மூடி இருக்கு, கண்ணு மட்டும்தான் தெரியுது, எப்படிப்பா உன்னை அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள்டா, என்னென்னு எல்லாரும் சன் டிவியும் ஆதித்யா சேனலும் பார்க்குறாங்க, அதனால தான்டா. ஏன்னா காமெடியனுக்காக முதல் முதல் ஏற்படுத்தின ஆதித்யா சேனல் சன் டிவிக்காரங்க தான். அதுக்கு ரொம்ப நன்றியை சொல்லணும். அது பண்ணி சொன்னால் ஆச்சரியப்பட்ட கரெக்டுமா நீ சொன்னது. நேற்று கூட ஒரு காமெடி பார்த்தேன்னா, நேற்றுக்கு என்னடா டெய்லி வருதுறான்னு. இவ்வளோ அதுக்கு ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்க. சாதாரணமாக எல்லாம் பேசிட்டு நல்லா படிக்கணும், அப்பா அம்மா உங்களுக்காக கஷ்டப்படுறாங்க, லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு சீரியஸாக காமெடியன்னு சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னார். ஏங்க, பசங்கள்கிட்ட பேசுகிறப்ப காமெடி தனமாக பேசக்கூடாதுங்க, அவங்க லைஃப் இல்லை, நல்லா இருக்கட்டும், பசங்க ஆசைப்படுறாங்க அதை சொல்லிவிடுங்க. எதை? அதாங்க எப்போ சொல்லுங்கள், அதை இதுங்க, அதை அதனே அதுன்னு காதில் வந்துச்சு. டாமிட்னார். எப்போ காது தெரிச்சு போச்சு, டாமிட் அப்படின்னா. அப்போது பசங்களாம் ஒரே கிளாப்ஸு. இப்போ மக்களுக்கு அவ்வளோ ரீச் ஆகிருக்கு காரணம் சிவாஜி சார் தான், தேங்க்ஸ் சொல்லணும். அதாவது லாக்டவுனில் பல விஷயங்கள் லாக் ஆகிருந்தா கூட சாரோட டேமேஜ் மட்டும் லாக்கே ஆகலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். அதாவது பல்வேறு விதமாக வந்து உங்களை நாங்கள் வந்து திரையில் பார்த்துருக்கோம், ஆனால் இந்த வாய்ப்பு கிடைக்க நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. இந்த சான்ஸ் தேடும்போது நிறைய பேர் அவங்க கஷ்டங்களை வந்து வெளிப்படுத்திருக்காங்க, ஆனால் நீங்கள் வந்து எதையுமே எப்போதுமே காமெடியாக பார்ப்பீங்க. அந்த வகையில் உங்களுக்கு ஏற்படும்போது, அதாவது கஷ்டங்கள் ஏற்படும்போது நடந்த ஏதாச்சும் காமெடியான இன்சிடென்ட்ஸ் இருக்கா? இப்போ ரொம்ப சான்ஸ் கிடைக்கிறது ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா நிறையா உங்களுக்கு செல்லு மூலமாகவே இது பண்ணிக்கிறாங்க. நான் தாம்பரத்துலேருந்து பெரியார் நகர் வரைக்கும் நடந்தே போய் சான்ஸ் கேட்போம். ஹோட்டல் ஹோட்டலாக போவோம், ஒவ்வொரு டைரக்டரையும் மீட் பண்ணுவோம். டிஆர் எங்கே இருந்தார்னா அவரை போய் பார்ப்போம். இந்த எந்த டைரக்டர் எங்கே இருக்காங்க அவங்க போய் உடனே. இப்படி தான் மகேந்திரன் சார் வீட்டுக்கு போனோம். மகேந்திரன் சார் ஒரு படம் பண்ணுறாரு, ஒன்று மாதிரி ஒரு இன்னசென்ட் கேரக்டர் தேவையான நம்ம சார். மகேந்திரன் சார் பெரிய டைரக்டர், நான் எப்படியா நடிக்கணும். அவர் நடிகை நடிக்க சொல்லுவார், கூச்சப்படாமல் நடித்து ஒட்டி காமிச்சிருந்துட்டார். ஓகே சார்ன்ட்டு நேராக போயிட்டேன். எழுதிக்கிட்டு இருந்தார், ஆக்டிங் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்கேன் சார், மொதல் கையால் கூட்டு பண்ணும், அதனால் உங்கள் பட்டில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், மேலவா. சரி நடிக்க காட்ட சொல்கிறாங்கன்ட்டு எப்படி நடிச்சு காட்டணும் பார்த்தா சரி மாடிக்கு போனேன். சார் பூட்டி இருக்கு என்ன கேவா, எங்கேயா போன, நீங்கள் தானே மேலவான்னு. யோ, இது வந்து பிப்ரவரி மாதம், மேலவான்னு. நான் பக்குன்னு ஆயிடுச்சு, அவருக்கும் சிரிப்பு தாங்களே எனக்கும் சிரிப்பு, ஓடியா வந்துட்டோம். ஓகே, அண்ட் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி நாங்கள் கேட்டே ஆகணும். அதாவது முரளி சார் ஹீரோவை நடிக்கும் போது நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க, இப்போ ஆர்யா சார் ஹீரோ நடிக்கிறாரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. அந்த இளமை 35 இயர்ஸாக எப்படி இந்த இளமை எனர்ஜி வந்து திரையிலையும் மெயின்டைன் பண்ணுறீங்க, இப்படி யதார்த்தமாகவும் மெயின்டைன் பண்ணுறீங்க? அது ஒரு வெரி சிம்பிள்ங்க. ஆ, எப்போவுமே யாரை நம்ம மட்டமாக பேசினாலும் சரி, நீங்கள் இப்படியே இருக்கீங்க, நீங்கள் இன்னும் பெரிய ஆள் ஆகலை, நீங்கள் இப்படி இருக்கு, ஏதாவது சம்பாதிச்சிங்களா, வீடு கட்டினீங்களா, சினிமாவில் ஏதாவது வருதா, எப்படி சமாளிக்கிறீங்க அப்படி ஏதாவது கேட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையுமே நம்ம இக்னோர் பண்ணிட்டு ஜாலியாக சந்தோஷமாக எப்போ இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. என்னை அறிமுகப்படுத்தின ராபர்ட் ராஷேருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். சினிமாவுக்கு நான் வரதுக்கு காரணமே அவங்க தான். சார், இந்த 35 வருஷமாக இருக்கீங்கல்ல சார், எத்தனையோ ஆர்டிஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதே அதே சொல்லிட்டு இருக்காங்க, வயசானவங்க மாதிரி தெரியும். இல்லை, அது வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு கொடுக்குற நாங்கள் பாராட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் இன்னும் புதுசு தாங்க, இங்கே வர்றப்பவும் சரி, ஒவ்வொரு படத்துக்கும் போகிறப்பவும் சரி, நான் டைரக்டர் ஆர்டிஸ்ட். அந்த படத்தில் அன்னைக்கு புதுசாக இருக்கணும். சிவாஜி சார் இது ஒரு இதில் பேட்டியில் சொன்னார்,
நம்ம எவ்வளோ பெரிய கடலாக இருக்கலாம், கடலில் நம்ம பெருங்காயம் மாதிரி எவ்வளோ கரைச்சாலும் தெரியாது. அதனால் ஒவ்வொரு படத்துக்கு நம்ம புதுசாக தெரியணும், புதுசாக இருக்கணும்னு ஒரு பேட்டியில் கொடுத்துருந்தார். அதே மாதிரி தான் நானும் என்னுடைய சுய இது சார், நீங்களும் நீங்கள் அந்த இவர் மதன் பாபு மாதிரி இல்லை குமரி முத்து மாதிரி ஒரு சிரிப்பை வச்சுங்களேன் சார், அப்படிலாம் ஒரு இது பண்ணுங்க சார். ஒரு கேரக்டர் இன்றைக்கும் என்ன எழில் டைரக்டர் எழில் சொல்லுவார், வையாபுரிட்ட சொல்லியிருக்கார், அவர் எப்போவுமே அந்தந்த கேரக்டரோடே வாழ்ந்துட்டு போயிடுவார். அதனால தான் சாமிநாதன் அவர் பேர் யாருக்குமே இன்றைக்கும் தெரியாது. கண்டிப்பாக சார். ஸோ ஒரு காமெடினா நாங்கள் உங்களை நிறையா பார்த்து ரசிச்சிருக்கோம், அதுவும் ஒரு கேரக்டர் காமெடிஸும் நிறையா பார்த்துருக்கோம். ஸோ இந்த காமெடி அப்படின்னு எடுக்கிறப்போ நிறைய பரிமாணங்கள் வந்துருச்சு இல்லையா, இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? விஜய் ஆண்டனி மன திமிரு பிடித்தவன், இப்போ கூட அவ்வளோ என்ன வித்தியாசமான ஒரு கேரக்டராக கொண்டு வரணும்னு விஜய் ஆண்டனி சார் வந்தது. அவர் எது எதுலாம் என்ன அறிமுகப்படுத்தினாரோ அந்த படம்லாம் நான் ஹிட்டாக இருக்கேன், பார்க்குறவங்களாம் பாராட்டிருக்காங்க. தியேட்டருக்கு போய் நாங்கள் வந்து உங்களை பார்த்துருக்கோம், ஆனால் நீங்கள் தியேட்டருக்கு போய் படம் பார்த்ததையும் நாங்கள் பார்த்துருக்கோம். எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஈரமான ரோஜாவே, அந்த திரைப்படத்தில் மறக்கவே முடியாது அந்த காமெடி சீனை. எத்தனை வருஷம் ஆனாலும் அது எடுக்கும்போது எப்படி இருந்தது? ஈரமான ரோஜா படத்தில் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஹீரோயின்ஸ் எப்படியா எங்கள் பக்கத்தில் உட்காந்து வைக்கணும்னு ஹீரோ நான் சின்ன ஜெயந்தி எல்லோரும் ஹீரோயின்ஸுக்கு ஒரு 5 டிக்கெட் எங்கள் பக்கத்தில் போட்டு கொடுத்துட்டு பக்கத்து பக்கத்து டிக்கெட்டை கொடுத்துட்டு வந்துடும். அவங்க திருநங்கை ஒரு 5 பேர் வந்திருப்பாங்க, டிக்கெட் வேணும்னு ஆசை கட்டினா அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க எஸ்கேப் ஆகியிருப்பாங்க. சின்ன சொல்லியிருப்பான், எப்படிதான் இருக்குது படம் அப்படின்னு. ஏ தர தரன்னு ஏதோ ரோட்டில் தரம் போட்ட மாதிரி ஏதோ கை வச்சா ஒரு மாதிரி இருக்கலாம் அம்மா, நீ அப்புறம் கண்ணாடி போட்டிருக்கா என்ன லவ் பண்ண மாட்டேன்னு. ஏங்க உங்கள் கண்ணாடி கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஏன் எங்கள் அக்கா நடிச்சிருக்காங்க. உங்கள் அக்கா ஒரு நடிகையா? சொல்லவே இல்லையே ஜெயந்தி அப்படின்னு. நீங்கள் வேணால் பாருங்கன்னு அந்த கண்ணாடி எனக்கு போட்டோன்னா வாராண்டி வாராண்டி அந்த பாட்டு பாலை வணச்சாலும் அப்படியே தெரிச்சு ஓடுவோம். ஆனால் உண்மையில் அவங்களாம் தங்கமானவங்க, பழகிறப்போ எங்கேயோ ரோட்டில் பார்க்குறோம் சரி, இன்னைக்கு கலைஞர்களுக்கெல்லாம் ஃபுல் சப்போர்ட் அவங்க தான். அவங்க ஒரு திருஷ்டி எடுப்பாங்க பாருங்கள், அதுவே தனி அழகு. ஓகே அண்ட் சார், நீங்கள் வந்து நீங்கள் நடிப்பீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில், அதை வந்து திரையரங்கில் நாங்கள் பார்ப்போம். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவாக நீங்கள் நடிக்க போகிறீங்க, அதை நாங்கள் அப்படியே லைவாக பார்க்க போகிறோம். ஒரு திரைப்படத்தில் நீங்கள் ஆர்யா சார் சந்தனம் சார் மூணு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பீங்க, அரியர் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்டாக நீங்கள் அதில் வந்திருப்பீங்க, அதே ஸ்டூடெண்ட்டு எங்கள் நிகழ்ச்சிக்கு வர போகிறீங்க. ஆனால் இந்த தடவை ஆர்யா சார் உங்கள் கூட சேர்ந்து எக்ஸாம் எழுத போல நானே எழுத போகிறேன், அந்த சீன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? வாங்க ஆக்ஷன். சொன்னப்பா ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? இந்த வருஷம் நான் புதுசா ஒண்ணு ரிலீஸ் பண்ணிருக்கேன். புதுசா ரிலீஸா? ஆமா. அதுவா? எத்தனாவது? 15. 15ஆ? நானே ஷாக் ஆகல, இவன் எதுக்கு ஷாக் ஆகுறான்? மறுபடியும் அரியருக்கு ட்ரை பண்ணும், பாஸ் ஆக ட்ரை பண்ணும். பாஸ் ஆன பொண்ணு வருதா வராது? அதே மாதிரி வந்து நாங்க உங்ககிட்ட கேட்ட கேள்வி மாதிரி அஜித் சார் உங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டோம். எத்தனை வருஷமா இருக்கீங்க, எத்தனை நடிகர்கள் நீங்க பாத்திருப்பீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம், அதை பத்தி சொல்லுங்க சார். ஆமாங்க, அவரு இயல்பா ரொம்ப ஃப்ரீயா இருப்பாரு, எல்லாரும் கேரவுன்ல இருந்தா அவர் வெளியில இருந்து எல்லாரும் கூட ஜாலியா இருப்பாரு, டக்குன்னு எல்லாரும் எந்திரிப்பாங்க. இயல்பா ஹீரோ பார்த்தா எந்திரிக்கேன் இல்லையா, நீங்க எந்திரிச்சா நான் வரமாட்டேன், உட்காருங்க எல்லாரும் பாரு. ரொம்ப யதார்த்தமா இருப்பாரு, ரொம்ப ஜாலியா இருப்பாரு. திடீர்னு என் பக்கத்தில் வந்து தோழனை கை போட்டு, என்ன ஒரு 30 வருஷமாக இருப்பீங்களா அப்படின்னாரு. சரி நம்ம ஏன் 5 வருஷம் சேர்த்து சொல்லணும்னு இருப்பேன் சார். எவ்வளோ ஹீரோக்களை பார்த்துருப்பீங்கன்னு, இவ்வளோ க்ளோஸாக யாரையும் பார்த்தது இல்லை சார், நீங்கள் தான் இவ்வளோ க்ளோஸாக இருக்கேன்னு. அப்புறம் விஜய் சார், அவரை மறக்கவே முடியாது. ஸோ விஜய் சார் கூட உங்கள் கூட இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் சார். விஜய் சார் எப்படின்னா பார்த்தா ரிசர்வ் டைப் மாதிரி இருப்பாருங்க, ஆனால் பயங்கர கிளாடி, எல்லாரும் பற்றியும் அப்படி டிப்பில் தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பார். நான் அப்படி போயிட்டு, சாமிநாதன் நீ வாங்க உட்காருங்க, எப்படி இருக்கீங்க, உங்கள் டைலாக் டெலிவரி மாடுலேஷன்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படி ரொம்ப எதார்த்தமாக பாராட்டிட்டு ரொம்ப ஜாலியாக. சார் வணக்கம் சார், என்ன சார் பையன் உங்கள் பயங்கர ஃபேன் சார், எப்படின்னாரு. டிஷர்ட் வாங்கிட்டு வாங்கினா உங்கள் படம் போட்ட டிஷர்ட் வாங்கிட்டு வந்துட்டான்,
அவ்வளோ பயங்கரமாக இருந்தேன். நான் கேட்டால் சொல்லுங்க, அது உங்களுக்கு சின்னதாக இருக்கணும். ஐயையோ, நான் அதை சொல்லிங்க, ஆனந்த கேட்டால் சொல்லுங்க. ஆனால் இங்கே பொண்ணு வந்து அஜித் சாருடைய ஃபேன் இருக்கட்டும் இருக்கட்டும், அதாவது அதை மூஞ்சி திருப்பிக்க அதெல்லாம் இல்லாமல் காமெடி அவர் கிண்டல் பயங்கரமாக பண்ணுவார், சைலண்ட்டாக இருக்கும், ரொம்ப ரசிப்பார். முதல்ல அவர் நடந்து வர்றப்பவே எல்லோரும் பயமுறுத்திட்டாங்க. இப்போ அவர்கிட்ட போய் வணக்கம் வணக்கம் சொல்கிறப்போ ரொம்ப சீரியஸான ஆளுன்ட்டாங்க. இங்கே எதுக்கு அவன்ட்டார், ஹீரோ எப்படி வணக்கம் சொல்லாமல் இருக்குது, வணக்கம் சார்ன்னு. ஹலோ வணக்கம், எப்படி இருக்கீங்க, ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் பாவிங்களா, தப்பு தப்பாக கணிப்புகளை வெளியிடுறாங்க. ஒரு நல்லவங்களையும் இப்படி தான் அமைதியாக இருந்தால் ஏதாவது சொல்லிடுவாங்க, நம்ம பேசாமல் இருந்தால் அவர் வேஸ்ட்டு சார்ம்பாங்க. இப்படி தான் ஒரு தடவை ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தால் ஊரோட போயிட்டாருன்ட்டான். எதுவுமே நகைச்சுக்கா விட வெளியில் பேச முடியாது. இந்த நேரத்தில் தனுஷ் சார், உங்கள் ரெண்டு பேருக்கு இருக்க காம்பினேஷனை வந்து தமிழ் சினிமா ஆடியன்ஸ் எல்லாம் மறக்கவே முடியாது. படிக்காதவன் படம் என்னால் மறக்க முடியாத படம், அவ்வளோ ஹிட் ஆகும் நான் எதிர்பார்க்கல. அந்த படம் பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு வந்து ஆர்த்தி அருகாணி திருகாணி, அவ பொண்ணை பார்க்க வருவார். அப்போ வந்து வத்தல் சேவை போட்டு துப்பிடும், மேலே துப்பிட்டுனா ஏமா அறிவு இருக்கா, புயல போட்டு காப்பி கொடுக்கூடாது எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன், மாப்பிள்ளை சாட்டெல்லாம் கரையாச்சு அது போவாது இல்லை. என்ன மாப்பிள்ளை ஒரு மாதிரி பார்க்குறாரு, ஓ அவர் ஏதோ பாட சொல்கிறாரு போல இருக்கு, பாடுமா நம்ம ஃபேமிலி பாட்டு. இந்த மாதிரி எத்தனையோ காமெடிகள் வந்து எத்தனை தடவை பார்த்தாலும் எங்களுக்கு வந்து இன்னுமே பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு தான் தோணும். அப்படி வந்து அடுத்து உங்களுடைய நண்பர் சந்தானம் சார் கூட இந்த மாதிரி மறக்க முடியாத பல காமெடி சீன்ஸ் பண்ணியிருக்கீங்க, அவரை பற்றி சொல்லுங்கள் சார். ஒருகள் ஒரு கண்ணாடியில் நான் பண்ண, அதான் பாசன்ற பாஸ்கரன் சந்தானத்தோடு பண்ண முதல் படம், ரெண்டாவது படம் ஒருகள் ஒரு கண்ணாடி. நாங்கள் வந்து அந்த டிவியில் பார்த்துருக்கோம் நிறைய தடவை, இப்போ நேர்லேயும் எங்களுக்கு பார்க்கணுன்ற ஆசையாக இருக்குது. இப்போ நான் அந்த டைலாக் சொல்கிறேன், நீங்கள் அடை தேனட அந்த ரியாக்ஷனோடு இப்போ எங்களுக்கு சொல்லி காமிக்கிறீங்க, ஓகேவா? இது யார் தெரியுமா, என்னுடைய தேனடை. தேனடையா, அப்படி என்றால் என் ஆன்மீக ஆராய்ச்சிக்கு அரை மணி நேரம் அனுப்பி வைக்க முடியுமா? அரை மணி நேரம் இல்லை, மொத்தமாகவே அனுப்பி வைக்கணும். அடிங்க அப்படின்னா அவங்க கோச்சுக்கணும். யங்ஸ்டர் தான் நமக்கு பெரிய சப்போர்ட். இன்னைக்கு ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் படிக்கிறவங்க ஃபுல் சப்போர்ட் அவங்க தான். ஒரு தடவை சுந்தர் சி சார் சொன்னார், தோளில் கைப்பட்டு, சாமி இங்கே விட அமெரிக்கா இதெல்லாம் வெளிநா லண்டன்லாம் உங்களுக்கு பயங்கர ஃபேன் இருக்கான். ஏன் என் ஃப்ரெண்டுங்க என்னை அழிச்சிட்டு போய் என்ன காமெடி பண்ணு இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி, அதை வச்சு தான் அவர் எனக்கு அரண்மனையில் ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்தாரு. எனக்கு பெரிய சந்தோஷம், சந்தானத்தோடு அதிகமாக பண்ண படம் அதுதான். நிறைய திரைப்படங்களை உங்கள் அனுபவம் பற்றிலாம் சொல்லிருக்கீங்க, அந்த வகையில் சன் டிவிக்கும் உங்களுக்கும் உண்டான தொடர்பு எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லுங்கள் சார். தென்றல்னு ஒரு சீரியல் பண்ணாங்க, ஒரு அஞ்சு நாள் தான் ஒர்க் பண்ணி, குமரன் டைரக்ட் பண்ணார். அதாவது தென்றல் சீரியல் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு பாருங்கள், இன்னிய வரைக்கும் அதை பற்றி பேசுகிறாங்க. அந்த மாதிரி அதில் நிறைய சீரியல் பண்ணியிருக்கேன், பட்டு சினிமாவில் அதுக்கு முன்னாடி மூணு நாலு சினிமா பண்ணிட்டேன். இந்த டிவிக்குன்னு வந்தப்புறம் டிவி விட்டு போக மனசு வரலை, இப்போது டிவியிலேருந்து சினிமாவுக்கு வந்தாச்சு, சினிமா விட்டு போகவும் மனசு வரல. நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிருக்கீங்க, ரொம்ப வருஷமாக இருக்காங்க, ரொம்ப விஷயங்கள் பண்ணிட்டார்ல, இவர் எப்படி நம்ம சும்மா விடலாம். அதனால் உங்களை வச்சு ஒரு சின்ன ஒரு கேம் விளாட்லான்ருக்கோம். என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஏற்கனவே புகழ்பெற்ற ஒரு டைலாக் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவோம், அதை நீங்கள் உங்களுடைய மாடுலேஷனில் நீங்கள் சொல்லி காமிக்கணும். நான் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி அந்த டைலாகை உங்களுடைய மாடுலேஷன் நீங்கள் சொல்லி காமிக்கிறீங்க. நான் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்னது போல். சார் உங்களுடைய மாடுலேஷன்ல நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி டாவிட். அடுத்து வந்து வாழ்க்கை ஒரு வட்டம்டா, தோக்குறவன் ஜெயிப்பா ஜெயிக்கிறவன் தோப்பா, அது உங்க மாடுலேஷன்ல கேட்கணும்னு ஆசையா இருக்கு சார். வாழ்க்கை ஒரு வட்டங்க, அதுல ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். என்னது ரேப் பாட்டாவே மாறிடுச்சு, மாத்தி மாத்தி வரட்டும் தான். இப்போ பாதி பயந்துருப்பார் இந்நேரம், இவர் எங்கே நமக்கு போட்டி வந்துடுவார் அப்படின்ட்டு. அண்ட் சார் அடுத்து உங்களுக்கு என்ன டைலாக் பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்கம் திரைப்படத்தில் சூர்யா சார் பேசின டைலாக் தான், ஓங்கடிச்சா ஒன்றரை டன் வெயிட்ரா, அதை சாமிநாதன் சார் சொல்லியிருந்தா எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கமான் டாய், ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் வெயிட்ரா. சார் உங்களுக்கு அடுத்து என்ன டைலாக் பார்த்தீங்கன்னா, தீனா படத்தில் அஜித் சார் பேசின டைலாக் தான், ஏய் உடம்புல கண் இருக்கும், மொழி இருக்கும், கை இருக்கும், கால் இருக்கும், ஆனா உயிர் இருக்காதுடா. டாய், உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், மூளை இருக்கும், ஆனா உயிர் இருக்காதுடா. ஸ்கிரிப்ட்ல மூளைங்கிற வார்த்தை இல்லவே இல்லையே, இருந்தாலும் பரவாயில்ல.
அதாவது நம்ம சாமிநாதன் சார் வந்து எது பேசினாலும் எது பண்ணாலும் அதில் கலாட்டா வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க, எப்படி கலாட்டா பண்ணாமல் நம்ம போக வைக்க முடியும்? இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு ப்ராங்க் கால் பண்ண போறீங்க. அந்த ப்ராங்க் காலை நீங்கள் யாருக்கு பண்ண போறீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. சூப்பர். மனோகர் சாருக்கு நம்ம சாமிநாதன் சார் இப்போ ஒரு ப்ராங்க் கால் பண்ண போகிறாங்க, பண்ணிடுங்க. ஹலோ மனோருங்களா? ஆமாம் சார். நாங்கள் விஎன்எஸ் மூவிஸ்லேருந்து பேசுகிறோம். காமெடி படம் ஒரு அஞ்சாறு பேர் வச்சு பண்ணலான் இருக்கோம். அது உங்க டீம்ல யாராவது நல்ல காமெடி இருந்தா ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 25 நாள் தேவைப்படும். அக்டோபர்ல ஒரு 15 நாளும் நவம்பர்ல ஒரு 10 நாள் தேவைப்படுங்க. சரியா? கூட யாராவது ஆர்டிஸ்ட் சொல்லுங்க. அவங்க பேரு முத்துக்காலை. மங்கியா? இதே த்ரோட் உங்களை மெயினா ஹீரோ வச்சு பண்றோம். உங்க கவுண்டருக்கு சரியான ஆளா இந்த பண்ணுவாங்க. சுவாமிநாதன் சந்தானம் அவர் போடலாமா வேணாமா? கண்டிப்பா போடுங்க. நீங்க முதல்ல அவர் பேர் சொல்லலையே, ஏன் சிரிக்கிறீங்க? உங்களுக்கு எங்களால ஒரு நாளைக்கு 1 ரூபா தான் கொடுக்க முடியும், பரவாயில்லையா? விருப்பத்தை பொறுத்தது. ஹலோ, நான் சாமிநாதன் தான் பேசுறேன். எப்போ தெரிஞ்சிச்சு சார்? எப்போ தெரிஞ்சிச்சு? ஆனா முதல் சாமிநாதன் சொல்லல, போல்டா பேசுறேன். முதல்ல காமெடியன் சொல்லுங்கன்னா சாமிநாதன் பேரை சொல்லலை. முத்துக்காலை, போண்டாமணி, நல்ல காமெடியன் தான். 1 ரூபா சம்பளத்துக்கு ஒத்துக்கிறேன்றீங்களே, கிரேட். நீங்க ஏ, நான் வந்து வணக்கம் தமிழாலேருந்து பேசுகிறேன். உங்களுக்கு பிடிச்ச காமெடியனோட பேசுங்கன்னாங்க. அதான் மனோகரை தான் எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால நான் அவரோட பேசுகிறேன். ஓகே, வணக்கம் தமிழாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. மனோகர் சார், அண்ட் ஃபைனலா வந்து அவர் ஸ்டைல்லேயே வந்து ஒரு ஹை சொன்னார் பார்த்தியா, அங்க நிக்கிறார் நம்ம மனோகர் சார். சூப்பர் சார். அதாவது வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அநேகமாக இனிமேல் நம்ம ரெண்டு பேருக்கும் நோயே வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ரெண்டு பேரும் வாய் விட்டு சிரிச்சிருக்கோம் பிகாஸ் ஆஃப் சாமிநாதன் சார். சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஃபேன்ஸுக்கு ஏதாச்சும் நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டா சொல்லலாம். எல்லாருமே என்கிட்ட விரும்பி கேட்கறது, சார் ஒரு தடவை சிரிங்கம்மா. அந்த சிரிப்புக்கு அவ்வளோ ஃபேன். என் ஃபேன்ஸ் எல்லாரும், ஏன் இந்த சன் டிவி உலகம் முழுக்க இருக்க அத்தனை நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மறக்காம உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மாஸ்க் போட்டுங்க. இனிமே தான் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் நெருக்கமாக இருப்போம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. சன் டிவிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கு நிகழ்ச்சியை வந்து முழுக்க ஒரு நகைச்சுவை நிறைந்த நிகழ்ச்சியாக மாற்றி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சுவாமிநாதன் சார் வந்து நிறைய கலகலப்பான விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துகிட்டாரு. அண்ட் நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சி இதுவரைக்கும் திங்கள் முதல் வெள்ளி வரை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தீங்க. இந்த வாரம் மாதிரியே இனி வரும் வாரங்களில் திங்கள் முதல் சனிக்கிழமையும் நீங்க பார்த்து ரசிக்க போறீங்க. Until then, it's bye from Poojitha and Azhar. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் ட்ரீம்ஸ்.